ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா எப்படி மணி ஈஸியாக இன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி கேப்சா ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வித்தா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஏடிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ட்ரைனிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகும். வாங்க அந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ்வே ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த கிவ்வேல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி இன் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணால் டேட்டா அந்த பேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே இன் பண்ணிருக்கிறாங்க. இப்போ இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணவங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு 6,500 மேலே பே பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணுற யூசர்ஸ் கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபையும் ஷோ பண்ணிக்கிறாங்க. ஸோ வாங்க, இது போல் நம்மளும் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்க. இங்கே பாருங்க, மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, இந்த வெப்சைட்ல நம்ம ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டு இவங்க கொடுக்குற சிம்பிள் அண்ட் ஈஸியான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் போதும், இன்ஸ்டன்ட்டாக நம்ம அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த வெப்சைட்ல நம்ம கேப்சா டைப் பண்ணி ஏன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் எல்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த வெப்சைட்ல எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டாலர்ஸ் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணவங்களுக்கு வித்ரா பண்ணிக்கிறாங்க, அதே போல் எவ்வளோ பேமெண்ட் சென்ட் ஆயிருக்கு, இது போல் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி வித்ரா பண்ணவங்களோட டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே உங்களோட வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாரும் வைக்காத யூனிக் யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. என்டர் பண்ண பாஸ்வேர்டு எகைன் ரீ என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சா சால்வ் பண்ணுங்க, அதாவது நீங்கள் டவுன்ல இருக்கிற கேப்சா பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல நம்ம ஒர்க் பண்ணி பண்ணிக்கிறதுக்கான மெயின் பேஜுக்கு வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ண சொல்லிருப்பாங்க. வாங்க, எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்ஸ் மெயில் கன்ஃபார்ம் பண்ணதும் இது போல ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இதுல நம்ம ஒர்க் பண்றதுக்கான ரூல்ஸ் சொல்லிக்கிறாங்க, அதாவது இந்த வெப்சைட்ல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணா மட்டும் வித்ரா பண்ணணும்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ விபிஎன் அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க, இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணி என்பல் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு சைடில் மெனு பார்ல ஃபேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகும், தென் கலெக்ட் யுவர் ரிவார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான கேப்சா விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்சால டவுன் பிக்சர் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் பிக்சர் கேப்சா செலக்ட் பண்ணதும் ஆன்டிபாட் லிங்க்ஸ்க்கான கேப்சா ஆர்டரை இங்கே கிளிக் பண்ணுங்க. இதுல 8310 அப்படிங்கிற ஆர்டர்ல ஆன்டிபாட் லிங்க் சொல்லிக்கிறாங்க. அதே போல 8310 இது போல நம்ம கேப்சா சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான 50 காயின் நம்மளோட வாலெட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நம்ம வாலெட்ல ஆட் ஆனதும் குட் ஜாப், 50 காயின்ஸ் ஹஸ் பீன் ஏடட் டு யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற பாப் அப் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கான காயின்ஸ் நம்மளோட வாலெட்ல ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கேப்சா வரக்கு டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த டைமிங் ரன் ஆகிறதுக்குள்ள நம்ம பிடிசிஎஸ் எஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்க. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான ஏட்ஸ் நமக்கு விசிபிள் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏட்ஸ் எல்லாம் நம்ம இவங்க கொடுத்துக்கிற செகண்ட்ஸ்ல நம்ம ஜஸ்ட் மீ மட்டும் பண்ணா போதும், அதுக்கான காயின்ஸ் ஸ்டண்டா கிரெடிட் ஆயிடும். 60 காயின், 40 காயின், 40 காயின், 40 காயின், இது போல ஒவ்வொரு டாஸ்க்குமே நல்லாவே பே பண்ணிட்டு அதுவும் இவங்க கொடுத்துக்கிற 50 செகண்ட், 10 செகண்ட், 10 செகண்ட், இது போல நம்ம செகண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ண மட்டும் போதும், அதுக்கான காயின்ஸ் நம்ம வாலெட்ல கிரெடிட் ஆயிரும். இப்போ இந்த டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வியூ நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான கேப்சா விசிபிள் ஆகும். இந்த கேப்சா இருக்கிற டவுன் பிக்சர் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான 40 காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. இது போல இந்த பிடிசி ஆப்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஏட்ஸையும் நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணி ஈஸியா ஏர்ன் பண்ணுங்க. இதுல நமக்கு கேப்சா சால்வ் பண்றதுக்கு எதுக்கு அமௌண்ட் பே பண்றாங்கன்னா, இங்க விசிபிள் ஆயிட்டு இருக்கிற ஏட்ஸ்ல இருந்து வர கமிஷன் அமௌண்ட்ல சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க. இது போல இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண மட்டும் எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு சைடுல மெனு பார்ல வித்ட்ரான ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல பேமெண்ட் மெத்தட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் ஃபேஸ்அட் பே, காயின்எக்ஸ், டைரக்ட், இது போல நிறைய மெத்தட் விசிபிள் ஆகும். நான் இதுல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண மாட்டேன், ஃபேஸ்அட் பே யூஸ் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபேஸ்அட் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான ஃபேஸ்அட் பே கரன்சியை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபேஸ்அட் பே இமெயில் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியா உங்க அக்கௌண்ட்க்கு வித்ரா பண்ணிக்க முடியும். இது போல இந்த சேனல்ல லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.